டாக்டர் கிரண் மை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன் இன் திஸ் கண்ட்ரி. ஐ எம் சோ சாரி மேடம், உங்களை இப்படி ஆஃபீஸுக்கு வர வச்சதுக்கு. நோ சார், ஹூ ஒன்ட் கம் வென் த கிரேட் சேர்மன் ஆஃப் விக்ரம் குரூப்ஸ் இன்வைட் டு மீட். மிஸ்டர் சரத் சந்திரா சார், யூ மே லீவ் நவ். ஓகே சார், ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. The man who lives 100 years is now dropped to 60-70 years living. Tomorrow it may be us, but living with beauty until we die is human desire. Am I right? 3 weeks ஆகுது டாக்டர் என் வைஃப் வெளி உலகத்தை பார்த்து. அதுக்கு காரணம் அவளோட பியூட்டிஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக். இப்போ இப்படி ஆயிட்டா. எங்கள் ஃபேமிலி டாக்டர் ரொம்ப சிம்பிளாக இது வயசோட வர டாட்ஸ்ன்னு சொன்னார். அதை கேட்டதும் என் வைஃப் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணா. ஐ வாண்ட் ஹர் பியூட்டி பேக். நான் டென்ஷன் ஆயிட்டேன் சார். சடனாக உங்கள் பிஏ கால் பண்ணி வாங்கன்னு சொன்னதும் விஷயம் இதுதான். நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களுக்கு ஃபோன்லேயே நான் சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். ஐ நோ தட், பட் மை வைஃப்ஸ் பெயின் மேட் யூ அண்ட் மீ சிட் ஹியர். Now tell me the solution. Hyperpigmentation sir. உங்க ஃபேமிலி டாக்டர் சொன்ன மாதிரி வயசோட சேர்த்து ஸ்கின்ல வர மாற்றங்கள் நெக்ஸ்ட் 1 இயர்ல உங்க வைஃபோட ஸ்கின்ல முழுசா ரிங்கிள்ஸ் வந்துடும். இப்ப இருக்க ப்ராப்ளம்க்கு மெடிசன்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணலாம், ஆனா அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வேணும்னா த ஓன்லி சொல்யூஷன் இஸ் ஸ்கின் கிராஃப்டிங். உங்கள் வைஃப் ஸ்கின் டோன் கேட்ட மாதிரி ஸ்கின் டோனர் கிடைச்சாங்கன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அவங்க நினைச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். சரி, எப்போ ஜாயின் பண்ணலாம் சார்? அதான் நீங்கள் சொல்கிற ஸ்கின் கிராஃப்டிங்க்கு. சார், ஸ்கின் கிராஃப்டிங்கன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதே கிட்னியோ லிவரோ இருந்தால் பேஷண்ட் பிளட் குரூப்போட டோனர் குரூப் மேட்ச் ஆனாலே போதும். ஆனால் ஸ்கின்க்கு அப்படி இல்லை. ஸ்கின் டோனோடவும் அது மேட்ச் ஆகணும். அதோட பேஷண்ட் ரிகவர் ஆகிற வரைக்கும் அந்த 6 மந்த்ஸ் டோனர் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நவ் த ப்ராப்ளம் இஸ் யூ நீட் டு கெட் அ டோனர். வேர்ல்டு முழுக்க ஆர்கன் மாஃபியாஸ்க்கு ஸ்கின் சப்ளை பண்ணுறது நேபாளுக்கு அப்புறம் இந்தியா தான் எனக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு மேட்சிங் டோனர் கிடைக்க மாட்டாங்களா? அது உங்கள் மூலமா? Contact them. Don't worry about money. Okay, sir. நீங்க கேக்குறது சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற பொருள் இல்ல டாக்டர், பொண்ணு. அது மட்டும் இல்லாம ரேர் பிளட் குரூப் ஒயிட் ஸ்கின் டோன் வர சொல்றீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறீங்களோ நாம அந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணலாம். இன்ச்சுக்கு 10 லட்சம் பே பண்றதுக்கு கூட பார்ட்டி ரெடியா இருக்காங்க. ஏபி நெகட்டிவ் பொண்ணுங்க லிஸ்ட் வேணும். அனுவ கான்டாக்ட் பண்ணு. சரிங்கண்ணா. ரொம்ப பிஸியா இருக்கு போல. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஏதோ பார்ட்டின்னு சொன்னா தெரியுது. பணத்தை கொடுத்துட்டு கார் வாங்கிக்கோ. ஏ அனு, அனு நான் சொல்றத கேளு. தேங்க்ஸ். உன் அப்பா உன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா பிளாக் பண்ணி வச்சிருக்காருமே, அப்ப சர்க்கு எப்படி வாங்குவேன்? என் பிளட்ட வித்து கோகேன்ல உன் பிளட் பொல்யூட் ஆயிடுச்சு தனுஷ். வேலைக்கே ஆகாது, அதோட கிரைம் வேற.
நீ ஓகேனா நான் உனக்கு ஒரு டீல் கொடுக்குறேன். 1 இயர் சரக்குக்கு தேவைப்படுற மணி மொத்தமாக உனக்கு கிடைக்கும். பயந்தா வாழ முடியாது பூஜா. We will fight. நீ கிளம்பு.
மினிஸ்டர் ஃபோன் பண்றாரு. கட் பண்ணு. ட்ரக்ஸ் அதிகமாகி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, கிளினிக் வந்துட்டு இருக்கேன், மேனேஜ் பண்ணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு சார். ஆனால் அவர் இங்கே வரதுக்குள்ளேயே பேச்சு நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகி செத்து போயிட்டாரு. இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆமா, அவன் எப்படி உனக்கு தெரியும்? ஒன் இயர் பேக் சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸில் நடந்த ஒரு பார்ட்டியில் ஈவெண்ட் மேனேஜர்னு எனக்கு அறிமுகமானார் சார். அப்பத்திலிருந்து அவர் அரேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் என்னை இன்வைட் பண்ணுவார் சார். இவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருக்குன்னு எனக்கு நேற்று தான் சார் தெரியும். அந்த ஃபோன் மேட்டர் என்னாச்சு? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சார். லிஃப்ட்ல இருந்து ஸ்ட்ரெச்சரை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருந்த இன்பேஷன் கீழே விழுந்த பேஷண்ட் ஃபோனை எடுக்கிறது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. மேபி அது அவரோட ஃபோனாக கூட இருந்திருக்கலாம் சாருக்கு. நீங்கள் அமௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணா டெட் பாடியோட சேர்த்து பேஷண்ட் டீட்டெயில்ஸும் தருவாரோம் சார். கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வச்சே சார், சம்பளம் லட்சத்தில் இருக்கும். அதோட இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். மினிஸ்டர் ஆகணுங்கிறது என்னுடைய 20 வருஷ கனவு. அதுக்காக நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எம்எல்ஏ தான் ஆக முடிஞ்சது. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என் ஹிஸ்ட்ரி முழுக்க பப்ளிக்கில் வெளியிடுவேன்னு சொல்கிறான். நீ நான் ரொம்ப கூலாக அமௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ண சொல்கிறேன். அது இல்லை சார். ஒருத்த வீடு பத்திக்கிட்டு எரியும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சுருட்டு பார்த்து வைக்கணும்னு நானா ஒன்ன மாதிரி சார். 1 hour டைம் கொடுங்க, மொத்த டீட்டெயில்ஸோட வந்து உங்களை பார்க்குறேன். சரிங்கண்ணா. ஒன்னும் புரியல கோட்டி. ஒருத்த எனக்கு போன் பண்ணி 2 crores அனுப்புங்க, என்ன பிளாக்மெயில் பண்றது? ஷாக் ஐடியா? நானும் தான் ஷாக் ஆனேன். எப்படி இவ்வளவு கிளியரா ஷூட் பண்ணாங்கன்னு. எதுலன்னு சொன்னேன்? ஐபோன்னா வீடியோ கால்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த கால் போயிருக்கிறது இந்த நம்பர்ல இருந்து தான். உன்னோட நம்பர் தானே? நான் வேணும்னு ரெக்கார்ட் பண்ணலனா அன்னைக்கு அணுகிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போது அண்ணன் கூப்பிடுறாரு, நீ லைன்ல இரு. சொல்லுங்க. என்ன இது? ரொம்ப பிடிவாதம் பிடிச்சானா? அதுக்கு இப்படிதான் போட்டு அடிப்பியா? நம்ம பிசினஸ் பண்றதே இவங்க ஸ்கின்ன வச்சுதான். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு கொன்றுவேன். எதிர்பார்க்கலாம் ஃப்ளைட்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி நடு ராத்திரியில வந்திருக்க. ஆமா, ஃப்ளைட்டே மிஸ் பண்ற அளவுக்கு அங்க அவ்வளவு வேலையா என்ன? இதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டேமா. அம்மா லட்சுமி, டேப்லெட் எங்க வச்சிருக்க? இது வரேன் அத்தை. ஃபோனில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ தூரம் வர வைக்கணுமா தாத்தா? சில விஷயங்கள் சொன்னால் தான் புரியும், சில விஷயங்கள் பார்த்தா தான் தெரியுமா. அந்த விஷயம் எனக்கு உங்கள் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்,
அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் பிள்ளை லெட்டர் எழுதினப்போ நானும் உன் பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டோமா? மருமகளாக எப்பேற்பட்ட பொண்ணு வருவாளோன்னு நினச்சோம். அப்போ உங்கள் அம்மாவை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஆ, நம்ம சந்தியாவை பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி உன் சித்தி வீட்டுக்கு வந்தாங்க. நம்ம தெருவே நிறைஞ்ச மாதிரி இருந்தது. அவங்களது அவ்வளோ பெரிய ஃபேமிலி. அப்பேற்பட்ட ஃபேமிலியில் சந்தியாவோட சேர்த்து உன்னே அவங்க ரெண்டாவது பையனை கேட்டாங்கம்மா. உனக்கு இந்த விஷயத்த ஃபோனில் சொல்கிறத விட நீயே அவங்கள டைரெக்டாக சந்தித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதான்டா, எதிர்பாராத விதமாக ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டேன். இப்போ என் ஃபோக்கஸ் பூராவும் அதில் தான் இருக்குது. சாரி தாத்தா, என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது இல்லடி. சரிம்மா, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நீ முதல்ல டிஃபன் சாப்பிடு. அனுப்பியிருக்காங்க. நேத்து ஹாஸ்பிட்டல்ல போன் அவன் கையில தான் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு மாசான ஏரியால பிளான் பண்றது ரிஸ்க்னு தோணுது சனி. நம்ம ஏரியாலே பிளான் பண்ணலாம். ஏதாவது சொதப்புனா ஈஸியாக தப்பிச்சிடலாம். வலை வீசுறதே புலிக்காகத்தான் சொரி. சொதப்புனா தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கே அவன் உன் காலை உடைச்சிருக்கான். இப்போ இதெல்லாம் பண்ணுறது நாம தானே தெரிஞ்சா உன் உடம்புல எலும்பு கூட மிஞ்சாது. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. எல்லா நாய்க்கும் ஒரு நாள் வரும். இன்னைக்கு எனக்கான நாள். பணம் என் கைக்கு வந்ததும் அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். உன் பயத்தெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு கால் பண்ணு. மீதியை நான் பார்த்துக்கிறேன். சொல்லு. தப்பிச்சு போன பிரியா மேட்டர் இப்போதான் க்ளோஸ் ஆயிருக்கு சார். ஆனால் இப்போ தான் உங்கள் சிட்டியிலேருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ஓப்பன் பண்ண அதில் தெர்மோகோல் இருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் என்ன இருக்கு? டாக்டர் சுந்தர்லால், ரோட் நம்பர் 35, ஜூப்ளி ஹில்ஸ், ஹைதராபாத். யார் இந்த சுந்தர்லால்? தெரியாது. உங்களுக்கே தெரியாதுனா அப்ப ஏன் நிலைமை என்னாகிறது? ஒரு சின்ன டவுட் வந்தாலும் என் கரியரே க்ளோஸ் ஆயிடும். பயங்கிறது பொறுப்புகளை அதிகரிக்க வைக்கிறதா இருக்கணும். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி பலவீனமாக கூடாது. விடியறதுக்குள்ள எல்லாரோடைய கணக்கும் முடிவுக்கு வரும். அது வரைக்கும் பயத்தையும் சேர்த்து வந்ததையும் டஸ்ட்பின்ல போடு. இவன் பொலிட்டீஷியன் ஆனதுக்கு அப்புறம் இவன் கிட்ட டீலிங்க கட் பண்ண இருந்திருக்கணும்.
எவ்வளோ சொல்லியும் கேட்காம இப்படி மழையிலேயே கிளம்புறியம்மா. ரெண்டு நாள் வெயிட் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கும்ல. அங்கே செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டம்மா. நான் கிளம்பணும். வந்ததுலேருந்து நீ இதே தான் சொல்லிட்டுருக்க. எங்ககிட்டேருந்து நீ எதையும் மறைக்கலைல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. திடீர்னு கூப்பிட்டு கல்யாணம்னு சொன்னதும் பயந்துருப்பான். உன் விருப்பத்துக்கு மாறாக உன் தாத்தா எதுவும் பண்ண மாட்டேன்டா, பயப்படாத. வரேம்மா. சரிம்மா. போய் சேர்ந்ததும் கால் பண்ணுமா, கிளம்பு. சரிங்க ஐயா. சாரி தாத்தா, நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனா அதை சொல்ற தைரியம் எனக்கு. ஒருவேளை நான் உங்ககிட்ட அதை சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதை நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல உங்களை மாதிரிதான் எங்க அம்மாவும் ரொம்ப பயப்படுவாங்க ஆண்டி. புது பிளேஸ்ல எப்படி இருப்போமோ என்னமோன்னு. என் பயம் எல்லாம் புது இடங்கிறதுனால இல்லம்மா, அவ எதுக்கும் அட்ஜஸ்ட் ஆக மாட்டா. பிடிவாதக்காரி, அதுக்குதான் பயப்படுறேன். அதுக்கு ஏன் ஆண்டி பயப்படுறீங்க? அவ எங்க கூட தானே இருக்க போறா. லாவண்யா. இதோ வரேங்க. ஆண்டி, பாபி கூப்பிடுறாரு, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஆ சரிம்மா. கொஞ்சம் ஸ்ருதிட்ட போன கூட. ம், ஸ்ருதி. அம்மா, வந்து 1 hour தான் ஆச்சு. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் 10 times சொல்றேன். எங்க யாருக்கும் விருப்பம் இல்லைனாலும் உன்னை அவ்வளோ தூரம் அனுப்பி வச்சதே உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால தான். அது புரிஞ்சுக்கோ. சரி, நீ முதல்ல போனை வை. சரி, கொஞ்சம் மாமாட்ட போனை கொடு. இப்போ மாமாவுக்கு லெக்சரா? வாய் முடிட்டு போனை கொடுறி. சரி, நீ லைன்ல இரு. நீ முதல்ல போன் வை. ஜெனரலா ஒரு பர்சன் புது ஜாப்ல ஜாயின் ஆகும் போது எக்ஸைட் ஆகுறது காமன். ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா செய்யற வேலையே மறுபடியும் அவன் செஞ்சுட்டு இருக்கிறதுனால. பட் நம்ம ஃபீல்டு அந்த மாதிரி இல்லை. இங்க தினமும் புதுசா கிரியேட் பண்ணோம். ஸோ உனக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணு. இங்க அதிசயங்களை நிகழ்த்தலாம். ஷியோர் சார். சார், கம். ஸ்ரீ ஸ்ருதி, நியூலி ஜாயின். ஹலோ. கிரியேட்டிவ் ஹெட் தீரஜ் வர வரைக்கும் ஸ்வரூப் டீமை ஃபாலோ பண்ணுவாங்க. நீ அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வை. ஓகே சார். Hi, come. Hi. Thank you, sir. Go ahead. Going from phase 1 to phase 2 is easy, but phase 3 is very difficult. Hi, guys. This is Shruti, new joining. Dheeraj sir, varavarekum, unga team follow up panna solla MD sir sonnaru. Hi, this is Shurup. Shruti. And this is my team. Hi. Hello. Please join. Okay, bye. Okay. சொப்னா, கீப் யுவர் மொபைல் இன் சைலண்ட் மோட். சாரி பாய் ஃப்ரெண்ட். The number you are calling is currently switched off. Please try later. என்ன ஆச்சு உனக்கு ஸ்ருதி? யுவர் ஐடி கார்டு. ஓ, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு ஸ்ருதி? பிடிச்ச ஃபீல்ட் ஆச்சு மாமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல கான்செப்ட் ரெடி பண்ண, எங்க கம்பெனிக்கும் ஒரு ஆட் பண்ணனும். ஷோ. ஓகே. செல்லோ, சாயந்தரம் மல்லிப்பூ வாழ்வா வேண்டோ. இதெல்லாம் கேட்டுட்டு. ஆ, ஓகே, பை. அது சரிடா, நீ பாபி லாவண்யா கூட இருப்பேன்னு சொல்லிதான் உன்னை அவ்வளோ தூரம் அனுப்பி வச்சது. இப்போ என்ன சடனாக ஹாஸ்டல்? அவங்க புதுசாக கல்யாணம் ஆயிருக்கிற கப்பல் இல்லையா தாத்தா? பாவம், என்னால் அவங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? அது மட்டும் இல்லாமல் மாமா இருக்கிறது சிட்டி ஸ்டார்டிங்கில், என்னோட ஆஃபீஸ் கச்சிபவுலியில், ரொம்ப தூரம்.
இதெல்லாம் நாம முன்னாடியே யோசிச்சிருக்கணும். திடீர்னு ஹாஸ்டல்னு கேட்டா கிடைக்குமாமா? சிட்டில ஹாஸ்டல்ஸ்க்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல தாத்தா, இங்க நிறையவே இருக்கு. காலையில என் கொலீக் தங்கியிருக்கிற ஒரு ஹாஸ்டல் கூட பார்த்தேன். உங்களுக்கு ஓகேனா ஷிஃப்ட் ஆகலாம் நினைக்கிறேன். சரிம்மா, பார்த்து. தேங்க் யூ, பாய் தாத்தா. ஓகேம்மா, பாய். தேங்க்ஸ். ஏய், என்னாச்சு? நான் கொடுத்த பட்ஜெட் கரெக்டா இல்லைன்னு ஆட கேன்சல் பண்ணிட்டாங்களா? ப்ராப்ளம் பட்ஜெட்ல இல்ல, கான்செப்ட்ல. ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல சொல்ல வேண்டிய ப்ராடக்ட கிராஃபிக் டிசைன்ல கலரிங் கொடுத்து வேர்ஸ் ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிருக்காங்க. இத ஓகே பண்ணதுக்கு கிளையன்ட் ஒன்னு முட்டாள் இல்ல சார். உன் கான்செப்ட் அவ்வளவு சிம்பிளா இருந்தா நானும் அதை ஒரு வாட்டி பார்க்கணும். நீ ஓகேனா 6க்கு அப்புறம் நானும் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய், ஐ அம் கிரியேட்டிவ் ஹெட். சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னேன். நீ என்ன நினைச்ச? டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் பேபி. இந்த ஒரு வாரம் இவங்க இல்லாததால ரொம்ப நிம்மதியா இருந்தது. சாடிஸ்ட். இவன் தான் இங்க கிரியேட்டிவ் ஹெட்டா? பஃபூன் மாதிரி இருக்கான். என்னத்த சொல்றது? லாஸ்ட் டைம் நடந்த ஐடி இஷ்யூல இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த டைம்ல எம்டிக்கு சப்போர்ட்டா இருந்தானு இவனை கிரியேட்டிவ் ஹெட் ஆக்கிட்டாங்க. அச்சோ. ஹாய், சாரி ஃபார் பீயிங் லேட். வெல்கம் டு ஹைதராபாத். ஹே ஸ்ருதி, ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டியா? 5:30 வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டு நாள் கழிச்சு வந்து என்னாச்சுன்னு கேட்க சொல்ற. நான் என்னன்னு கேட்கணும்? இப்பதான் ஃப்ரீ ஆனீங்களா? ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நான் வெளியில இல்ல ஸ்ருதி. இந்த 2 days ஜெயில தான் இருந்தேன். ஜெயிலா? அன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே கார் எடுக்கும்போது 5:30 தானே ரீச் ஆக போற. நான் 5:00 கால் பண்றேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. ஓகேவா? இன்னும் ஒன்றும் இல்லை. பிக்கப் பண்ணிக்க மாமா வரேன் சொன்னாரு. இல்ல, ஃப்ரெண்ட் வரான்னு சொல்லியிருக்கேன். ஸ்ருதி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்னாச்சு? கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். பை. பம்பர் விழுந்துருச்சு மேடம். ஷிட், சாரி மேடம். சடனாக நீங்கள் பின்னாடி வந்ததை நான் பார்க்கல. மேடம் யாருன்னு தெரியுமா? நான் இடித்தது மகளிர் பேரவை தலைவியா. அதோட சிடிஎம்க்கு கால் பண்ணி நான் வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதனால உள்ளே போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெயில் கிடச்சிது. சரண், நான் ஹைதராபாத்துக்கு வந்து இந்த ஆட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணதே இவன் தான். ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் இவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கா. சரி, நான் கிளம்புறேன். ஞாபகம் இருக்குல்ல, 10:00 கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஞாபகம் இருக்கு. இந்த கேட் என்ன, லாக் என்ன? அது ஒரு பெரிய ஸ்டோரி. சொல்றேன், வா. சோ, உங்க மாமாவோட பிரைவசிக்காக ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன்னு சொல்லு. அதுக்கு உன் தாத்தா ஒத்துக்கிட்டாரா? நம்ம ஜென்ரேஷனு பேரண்ட்ஸே சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க தாத்தா புரிஞ்சுக்கிட்டாருனா நிஜமாவே அவர் ரொம்ப கிரேட். அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒரு சர்க்கிள்குள்ள வாழறதுனா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படினா அவரை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். ஏய், இந்த ரைட், இந்த ரைட்ல போனும். ஆபீஸ்க்கு பக்கத்துலயே கடச்சிருக்கா. ஆ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அதைய ஹாஸ்டல். அப்புறம் இனிமே நான் எங்க தான இருக்க போறேன்? டெய்லி மீட் பண்ணலாம். அப்படினா எலமனு சொல்றியா? அப்படிலாம் இல்ல. டைம் ஆச்சுல்ல. ஹசீனா, ஹலோ. டைம் பாத்தியா? பை. ஹசீனா, நான் வந்துட்டேன். கீழே தான் இருக்கேன். சரி, சீக்கிரம் வா. ஓகே. என்னது இது? ஓ மை காட். டீ குடிக்கிறீங்களாம்மா? எது வரைக்கும் வந்திருக்கோம்? இப்போ தான் விஜயவாடா தாண்டி இருக்கோம்மா. நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேம்மா.
சிகரெட் கொடுங்க. நீ சொன்ன கிளினிக் வந்துருச்சு. நான் சொன்னது அதை தாண்டி 300 மீட்டர் முன்னாடி. நிறுத்து. கார்ல இருந்து இறங்கி டோர்ஸ் ஓபன் பண்ணு. அதே மாதிரி நீ கொண்டு வந்த பேகையும் ஓபன் பண்ணு. பின்பண்ணிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாத சார். ஓ ஓகே சார். அவனுக்கு ஹெல்ப் பண்ண இவன் தான் சார். போன் மட்டும் தான் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இல்ல. இவன் உயிரோட இருக்கும் போதே நரகத்தை பார்க்கணும். ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போ. சரிண்ணா, ஏய் இந்தரா வாடா. அந்த ஹார்ட் டிஸ்க பத்தி தெரியணும்னா இந்த மொபைல்ல எனக்கு வந்த கால் லொகேஷன் எங்க இருக்குதுன்னு பாரு. சரிங்கண்ணா. அம்மா கிளம்பலாமா? என்னாச்சு? அர்ஜென்ட்டா வர சொன்னா? சொல்றேன், முதல்ல இந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையும் எடு, இல்லனா கதை கட்டிடுவாங்க. என்ஜாய் என்ஜாய். ஏய் நில்லு. ஏய் சரண் சரண் சரண், ஸ்டாப் ஸ்டாப். இன்னைக்கு ஒரு நாள் தானே, விட்டு தள்ளு. போர்க்கே, இப்படி டெய்லி ரோட்ல மீட் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸ்ருதி. இதெல்லாம் பிடிக்காம தானே நான் அபார்ட்மெண்ட்க்கு ஷிஃப்ட் ஆக போறேன். அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என் அக்கா மாமா தவிர அப்பப்ப என் கசின் கூட வருவார்னு. கசினா? நான் ஷிஃப்ட் ஆக போகிற அந்த ஃப்ளாட்டில் பிடெக் படிக்கிற ஒரு பொண்ணும் இருக்கா. அவளோட பேரண்ட்ஸ் போட்டிருக்கிற கண்டிஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரக்கூடாதுன்னு. இதில் நான் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போவான்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அந்த பொண்ணு செக்யூரிட்டி ரீசன்காக உன்னை சேர்த்துக்கிட்டா போல. இதில் கண்டிஷன்ஸ் வர,
பணத்தையும் கொடுத்து உனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த ஃப்ளாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரண், அதனால தான் உன்னை பத்தி ஒரு சின்ன போய். ஒன் மினிட் ஸ்ருதி. என்னாச்சு சரண்? யாரு குணனா? ஐயோ இல்ல. யார நீ? என்னடா இது? பேபி இது. அட பாவி. தேங்க்ஸ் அண்ணா, இவன் யாரு எனக்கு புரிய வச்சதுக்கு. ஏய் தப்பு பண்ணிட்டடா. ஏய் போட பொறுக்கி. ஒன்னும் இல்ல, நீ கிளம்பு. Hi, he's my cousin. Please, வாங்க. ஃபார்மோஸ் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் இங்கே வந்துடுவோம். வா. 3 இயர்ஸ் பேக் அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போலேருந்து இந்த வீட்டோட கலையே போயிடுச்சு. அவங்க விட்டுட்டு போயிருக்கிற ஒரு அழகான ஸ்வீட் மெமரி இது. இந்த வீட்டை நீ பத்திரமா பார்த்துக்கணும் சரண். அவங்க எப்பவும் கூடவே இருப்பாங்க. வா சுற்றி காட்டுறேன். கொஞ்சம்
நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். வரமா. சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் கொடுங்க. ஓகே. அண்ட் ரெண்டு ORS பேக்கெட்ஸும் கொடுங்க. ஓகே மேடம். எடுத்துட்டு வா. எனக்கு தேவை லாக்ரிஸ்ட் அபார்ட்மெண்ட் தெல்லாபூர் கச்சிபோலி. அம்மா பாருமா. வம்சி அக்கா கிட்ட என்ன? ஓடி, நான் உன் கூட விளையாட மாட்டேன். அம்மு நீ போய் பால் எடுத்துக்கோ போமா. அம்மா ஸ்ருதி அக்கா வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க? தங்கிருக்கிறது நீதானா? சார் இவங்க தான் சார். சரி மேல அனுப்பு. ஓகே சார். அந்த 403 இருக்கிற பொண்ணு வந்திருக்கா, போய் கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். மறந்துட்டு போறீங்க.
என்ன உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? சார்ஜ் இல்லை சார். இன்னொரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா ஊரில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க போயிருப்பாங்க. என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஓபன் பண்ண. நைட்டு 12 மணிக்கு வந்தாங்கம்மா, விடிகிற வரைக்கும் விடலை. இருந்தாலும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தோம். வயசானவங்கிற ஒரு இறக்கம் கூட இல்லை. இந்த அம்மா எதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க? அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? இவரை சொல்லணும். உடம்புல தெம்பு இல்லைனாலும் அவங்கள காம்பவுண்ட் தாண்ட விடலன்னா என்னதான் திருடங்களா இருந்தாலும் சும்மா விடுவாங்களா? போட்டு தாக்க மாட்டாங்க. இன்னொரு பொண்ணு தங்கியிருக்கா. நாங்க ஊருக்கு போற அவசரத்துல எங்க லாண்ட்ரி எல்லாம் பெட் மேல அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் சார். நாங்க பொண்ணுங்க, எங்க லாண்ட்ரினா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. செக் பண்ணுங்க. தேங்க் யூ. சார், எங்க ஃப்ளாட்டுக்குள்ள யாருமே வரல. ஆர் யூ ஷூர்? ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. எஸ் சார். என் நம்பர் தெரியும். 100 100. தேங்க் யூ. போங்க. ஒன்னாட்டு சார், என் மொபைல் அந்த ஓல்டு கப்பல் ஃப்ளாட்லயே மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். என்னன்னு போய் பாரு.
பிரேக்கிங் நியூஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த சம்பவம் இந்த சிட்டிவே நிலக்குலைய வச்சிருக்க. கல்ச்சர் மாறும்போது கிரைம் கூட மாறுமா? ஆமான்னு சொல்றாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறவங்க. சார், அண்ணு டெட் பாடி கிடைச்சிருக்கா சார்? எனக்கு இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் புதுசு இல்ல சார். உங்களை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஒரு சின்ன மேட்டர் வெளியில வந்தாலும் உங்க மொத்த அரசியல் வாழ்க்கையுமே க்ளோஸ் ஆயிடும் சார். என்ன மிரட்டுறியா? பொசிஷன் மாறியும் புத்தி மாறலனா அதுக்கு பேரு முட்டாள்தனம் குருமூர்த்தி. இந்த புரோக்கரோட கடின உழைப்பு தானே சார் உங்களை அரசியல் வாழ்க்கையில முன்னேற வச்சிருக்கு. அதுக்கு பதிலா நான் உன்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன், அதை நீ மறந்துடாத. இப்ப யார் இல்லைன்னு சொன்னாங்க? காப்பாத்துறது உங்க கடமைன்னு சொல்றேன். நான் இப்ப கிளம்புறேன். வேலையில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையாயிருச்சு. இந்த கேஸ யாரு டீல் பண்றாங்க? ஏசிபி ரஞ்சித் சார். அவரோட பிஎஸ் டிவிஷன்ல தான் அந்த மர்டர் நடந்திருக்கு. அப்படின்னா முதல்ல அவனை விளக்கு. என்ன அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? இல்லனா அவன் மத்த விஷயங்களை தோண்ட ஆரம்பிச்சிருவான். மீடியா உள்ள விடல? இல்ல சார், உள்ள டெட் பாடி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிளாட்ல இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அந்த டைம்ல யாரோ மொபைல்ல ஷூட் பண்ணி மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. சிசிடிவி கேமராஸ் எத்தனை இருக்கு? டோட்டல் 6 கேமரா சார். என்ட்ரி எக்ஸிட் பார்க்கிங்ல ஸ்டார்டிங் எல்லா ஃப்ளோர்லயும் இருந்துதான். அதுக்கப்புறம் பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு பிரைவசி இல்லைன்னு எல்லா கேமராவையும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா சார்? என்ன பண்றது? அங்க நடக்கிற இன்டராகேஷன் எங்களுக்கு லைவ்ல தெரியணும். ரஞ்சித் சார், 24 ஹவர்ஸ்ல கேஸ் க்ளோஸ் ஆகணும் சார். தேவைப்பட்டா ஸ்பெஷல் டீம் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மீடியாவுக்கு போக கூடாது. ஓகே சார். அப்படின்னு ஒரு விஷயம், இன்டராகேஷன் ஃபுல்லா எனக்கு லைவ்ல வரணும். ரிப்போர்ட் பாப்போம். ஓகே சார். டிவி நியூஸில் ஸ்ருதி அப்படி வந்ததை பார்த்து அவங்க அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாடா. அப்போவும் அவன் அம்மா கேட்டான், ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு. அப்பா அவன் எதுவும் சொல்லலை. திடீர்னு கூப்பிட்டு கல்யாணத்தை பற்றி பேசினதும் அவள் அப்படி ஆயிட்டான்னு நினச்சோம். இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலடா. உங்களுக்கு கூட தெரியலன்னா கண்டிப்பாக ஸ்ருதிக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல தாத்தா. நீ டிக்கெட் புக் பண்ணுறா, ஹைதராபாத்துக்கு நானும் வரேன். ஆஹா, இந்த டைம்ல நீங்க இங்க இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல அங்க போய் என்ன நடந்துச்சுங்கறத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நீங்க கிளம்பி வாங்க. ஃபார்வர்ட்.
ஸ்டாப். இவ யாரு? ஃபார்வர்ட். நாளைக்கு மார்னிங்குள்ள எஸ்டிமேட் ரெடி பண்ணுங்க. ஷூர் சார். அந்த டெண்டர் எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ் ஆகும். ஓகே சார். சார், உங்களை பார்க்கறதுக்கு டாக்டர் கிரண்மை வந்திருக்காங்க. என் கரியர் ரிஸ்க்ல இருக்கு சார். உங்களுக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா அந்த மேட்ச் க்ளோஸ் ஆயிடும்னு வந்தேன். பொண்ணுங்களை ட்ராக் பண்ற குருமூர்த்தி பிரசன்ட் எம்எல்ஏ தானே? அவனால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதா சார்? பொலிட்டீஷியன்ஸ் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக மத்தவங்கள பழி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா என்னோட சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற என் கிளைண்ட்ஸும் மாட்டிப்பாங்க. உங்கள் ஒய்ஃபையும் சேர்த்து தான். டென்ஷனில் யதார்த்தத்தை மறந்துட்டீங்க மேடம். இந்த கண்ட்ரியில் இயர்லி 4-5 lakh கேர்ள்ஸ் மிஸ் ஆனாலும் யாருக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. அது ஏன் தெரியுமா? சிஸ்டமையே ஆதாயமாக மாற்றி வச்சிருக்கிற சில பேர் நடந்துட்டு இருக்கிற கிரைம்ஸை ஆதாயமாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால. நீங்கள் பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஒருவேளை இது பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா முதல்ல அவங்க தான் பலியாவாங்க. அதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்களா? நோ நீட் டு வரி அபவுட் இட் டாக்டர். வாங்க. அவன் லாக்கஸ்ட் அபார்ட்மெண்ட்ல இருந்து நேரா கச்சு போலியோ கிராஸ் பண்ணி அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கிட்ட காரை நிறுத்திருக்கான். ஆனா அந்த கார் அவனோடது இல்ல சார், பிரமோதுங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆப்டர்நூன் வரைக்கும் அந்த கார்லயே தான் இருந்திருக்கான். அங்க பக்கத்து பில்டிங்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். 2 டேஸ் கார்லயே இருந்தானா? எஸ் சார். How is it possible, Murthy? அதான் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ. ஆ லதா, கிளம்பிட்டீங்களா? இல்லை, நான் வரத்துக்கு லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாத. ஒர்க் இருக்குன்னு சாப்பிடாம இருக்காதீங்க, எப்பவும் இருக்கிறேன். ஓகே ஓகே. சுதர்ஷன் சார், 2 days சாப்பிடாம கார்லேயே இருந்திருக்கானா? He's a drug addict. Oh, sir. எப்போ போதை தெரிஞ்சு வெளியே வந்தானோ அப்போ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். மூர்த்தி சார், பக்கத்தில் இருக்கிற எல்லா பப்ஸையும் செக் பண்ணுங்க சார். முக்கியமாக ட்ரக்ஸ் கிடைக்கிற பிளேஸில். எஸ் சார். மஃப்டியில் போங்க. ஓகே சார். நேற்று கடைசி அவங்கக்கிட்ட எப்போ பேசினேன்? நைட்டு 11:30 இருக்கும் சார். நான் கிளம்புறேன்னு அவங்க சொன்னாங்க. 11:30க்கு சார், பிரச்சனை பண்ணாதீங்க சார். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க சார், நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் சார். இப்படி பயப்படுறவங்க எப்படி அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ண? கொலை பண்ணதா? அப்போ நீங்கள் பிடிச்சது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால இல்லையா? அவ எதுக்கு உன் மேல கண்ணை ஏம் பண்ணா? அவ ஒரு ட்ரக் டீலர் சார். நாங்க காலேஜில் இருக்கும் போது எங்களுக்கு அவ ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தா. 1 year பேக் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்ப என் கேர்ள் ஃபிரண்ட் முன்னாடி வந்து என் கார்க்கு எப்படிங்கிட்டு போயிட்டா. 2 நாள் கழிச்சு பணம் கொடுக்க அவ இடத்துக்கு போனப்ப, நீ ஓகேனா நான் உனக்கு ஒரு டீல் கொடுக்குறேன். 1 year சரக்குக்கு தேவைப்படுற மணி மொத்தமா உனக்கு கிடைக்கும். அப்படி என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ட்ராப் பண்ணி வச்சா சார்?
பாய் மா. பார்த்து பத்திரமா. இவன் என்ன இங்க? அறிமுகம் கொஞ்ச நாள்லயே நாங்க ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சோம். பாவம் அந்த பொண்ணு, அவ ஒரு பெரிய வலையில மாட்ட போறான்னு அப்ப அவளுக்கு தெரியல. இவ்வளோ சீக்கிரம் சொன்ன வேலையை முடிப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உன் டைலாக் நிறுத்திட்டு முதல்ல பணத்தை கொடு. பிரியாக்கு கால் பண்ணி ஃபோர் மால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைஓவர் கிட்ட வர சொல்லு. என் ஆளுங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. பிரியா எதுக்காக ட்ராப் பண்ண சொன்னா? ஸ்கின்னுக்காக சார். அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கு. அப்போ தெரியாது சார், எனக்கு லாஸ்ட் வீக் தான் சார் தெரிஞ்சது. டே, நான் பாம்பேல இருந்து வந்ததும் உன் பிசினஸ் லோனை பத்தி பேசுறேன்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத. தேங்க்ஸ் டா. ஆர்கன் மாஃபியா அவங்களோட ஸ்கின்னை 3-4 டைம்ஸ் ரிமூவ் பண்ணதுனால ஸ்கின் செல்ஸ் பாதிக்கப்பட்டு கேன்சர் வந்துருச்சு. ஷீ கான்ட் லீவ் சார். இப்போ ஸ்கின்ன கூட விட்டு வைக்கிறது இல்லையா? இப்போல்லாம் வேர்ல்ட் மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு சார். அதுவும் ரேட் பிளட் குரூப் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு 1 inch 10 lakh கொடுப்பாங்க. ரியலி? ஆமாம் சார். மை காட். சொல்லு. எங்கே இருக்க? மேட்ரி என்னென்ன சொல்லு. ஃபோனில் பேசுறதில்ல, உன்னை நேரில் பார்க்கணும். நான் மும்பையில் இருக்கேன், வந்ததும் கால் பண்ணுறேன். டூ டேஸ்க்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்தப்ப காலையிலே கால் பண்ண சார். ஹலோ, எங்க வரணும்? ஏதோ டீல் என்ன சொன்னதோ உண்மையான நினைச்சேன். இது சொல்லதா கூப்பிட்டியா? அங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. சரி, உனக்கு பணத்தை கொடுத்துட்டு ட்ராப் பண்ண சொன்னது நான் எனக்கு பூஜை பண்ணிக்கிறதுக்கா? வீக்னஸ் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ண சொன்ன அந்த பொண்ணு விஷயம் மட்டும் வெளில வந்துச்சுன்னா முதல்ல உள்ள போறது நான் தாண்டி. ஓவரா பண்ணாத, அப்படியே உள்ள இறங்கிடும். தப்பிச்சு ஓடி வந்த பிரியாவோட விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீ மூடிட்டு கிளம்பு. சொல்றா. டேய், கார்ல ஏதோ இம்பார்ட்டன்ட் பொருள் இருக்கான். எங்க அப்பா கால் பண்ணி சாகடிக்கிறாரு, சீக்கிரம் வாடா. உங்க அப்பாவுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து கோவத்தோட கன் எடுத்துக்கிட்டு கார் கிட்ட போனப்போ அவங்க இல்ல சார். தம்பி, லாக் பண்ணிருக்க கதவை தட்டிக்கிட்டு இருக்க. ஃபிளாட்டை பார்க்க வந்தியா? கீ வாட்ச்மேட்டா இருக்கும், போய் வாங்கிக்க. சாரி. அதுக்கப்புறம் நான் கீழே வந்தேன் சார். அப்ப காரோட சேர்த்து அவனையும் காணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கிறது உன் வீட்டில் தெரியுமா? தெரியாது சார்.
நாங்க ஏசிபி சாரை பார்க்கணும். முதல்ல எஸ்ஐ சாரை பாருங்க. அவரை பார்க்க சொல்றாரு. நீ பேசாத. வணக்கம் சார். சொல்லுங்க. நான் வந்து நேத்து நீங்க அரெஸ்ட் பண்ண ஸ்ருதியோட பிரதரன் இல்ல, அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். சார் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரா மேடம்? எனக்கு புரியலையே சார். அப்படி பார்த்திருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்களே. அதே நியூஸ்ல அப்பப்போ போலீஸ் லஞ்சம் வாங்குறதையும் பார்க்குறோம். அப்படின்னா அதையும் உண்மையை சொல்லுங்க. சாரு கொஞ்சம் முன்கோபம் அதிகம் நினைக்கிறேன். டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. எஸ்ஐ கிட்ட நமக்கு எதுக்குங்க பிரச்சனை? வாங்க வெயிட் பண்ணலாம். என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு பொண்ணு இப்படி பிளான் பண்ணி மர்டர் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னா எதிரி ஒரு சைக்கோ ஆர் உனக்குள்ளே ஏதாவது பெயின் இருக்கணும். உண்மை என்ன? உண்மை எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்று தான் சார், பணம். பணத்துக்காக பண்ணியா? உண்மையிலே நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? இதே ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தா தப்பில்லைன்னு சொல்வீங்களா? யாரு? ரோல் கேமரா, ஆக்ஷன். கட் இட் ஸ்வரூப் சார். நெக்ஸ்ட் ஷாட் ரெடி பண்ணு. ஓகே சார். என்னடி திடீர்னு ஊருக்கு கிளம்புற? தெரியல, தாத்தா வர சொன்னாரு. எதுவும் சொல்லாம வர சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா கல்யாண விஷயமா தான் இருக்கும். ஸ்ருதி, கம் ஹியர். எஸ் சார். செட்டுக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்லையா? நான் செக் பண்ணு சார். அப்ப என்ன இது? அது சார் நான் ஷட் அப். என்னோட வர்க்னா உனக்கு கிண்டல்ல, அதனால தான் இந்த ஷூட்டுக்கு உன வேண்டாம் சொன்னேன். ஆனா அந்த எம்டி கேக்கல. ஸ்வரூப் சார், 1 ஹவர்ல இந்த பைப் ரெடி பண்ணு, இல்லனா எம்டி கால் பண்ணி பேக் அப்னு சொல்லு. ஓகே சார். ஸ்வரூப், டைம் 1:30. சோ வாட், போய் செட் பண்ணுங்க. இவ வேணுனே சீனை கிரியேட் பண்றான். ஆடட்டும் ஆடட்டும், என்ன பண்றான் நாமளும் பாப்போம். ஹசீனா, என்னால இந்த வர்க் நிக்க கூடாது. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த டைம்ல எங்க போய் எடுத்துட்டு வருவே? தாத்தாக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு நான் பர்சனலா ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். பிளாட்ல இருக்கிறப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா. ரிவர்ஸ் பண்ணி வைங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரிம்மா. ரிமோட் எங்க வச்சா? எப்படி வந்துச்சு? தனிஷ் ஃபாதர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் சார். தண்ணி கொடுங்க சார். என்ன பண்றே? அவர் பையனை எதுக்கு உள்ள போட்டேன்னு காரணம் சொல்லுங்கன்னு கிராண்டா பண்றாரு சார். உனக்கு சார் இன்னைக்கு தான் மும்பையில இருந்து வந்தாராம். என்ன சார், யார் நீங்க? உங்க பேர் என்ன? ஜெயராம் சார், ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர். நான் யாருன்னு தெரியாமலே நீங்க என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு அப்பாவோட பேரெல்லாம் தேவையில்லை சார். வாட் டு யூ மீன் சார், வாட் டு யூ மீன் சார்? லாக்ரஸ்ட் அபார்ட்மெண்ட்ல ஒரு மர்டர் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ, நியூஸ்ல பார்த்தேன். அந்த பொண்ணை கடைசியா பார்த்தது உங்க பையன் தான். சோ வாட், என் பையன் தான் பண்ணானா? அதை தெரிஞ்சுக்க எங்க ஆளுங்க உங்க வீட்டுக்கு போனா 1 வீக்கா உங்க பையன் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சது. கம்பைன் ஸ்டடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தங்கி இருந்தா. உங்களுக்கு அப்படி சொல்லியிருப்பான், ஆனா அவன் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது பப்ஸ்ல சார், ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு. என்ன ட்ரக்ஸா? ஆமா சார், ட்ரக்ஸ் கடுமையை உங்க பையன் பிரியாங்கிற பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்.
ஜெரம் சார் ஓகேவா முத்தி சார், சாருக்கு அந்த ஃபுட்டேஜ் காமி. ஓகே சார், போங்க சார். சார் வாங்க. நீ ஓகே? யா. அதுக்கப்புறம் என்னாச்சு? சரண், ஸ்ருதி அக்காக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? அவங்க உன் கசின் தானே? அப்புறம் எதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலமா என்னை அறிமுகப்படுத்தி அவங்க இங்க வர மாதிரி பிளான் பண்ண? நீ அவங்களை அறிமுகப்படுத்தியிருந்தா எனக்கு இவ்வளவு டென்ஷன்லாம் இருந்திருக்காதுல்ல. பூஜா, அவளை ஹைதராபாத் அனுப்புனது அவங்க மாமா வீட்டில் இருக்கிறதுக்காக. அவள் பிரைவசிக்காக ஹாஸ்டலுக்கு போனான். இப்போ நம்ம ரெண்டு பேர் லவ்ஸ்ன்னு தெரிஞ்சா அவ இங்க வருவாளா? அதனால தான் நம்ம ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இல்லாத மாதிரி பிளான் பண்ணேன். அவ்வளோ சொல்லியும் கேட்காம போனேன். பைப் இல்லாமையே அந்த சீனை ஃபினிஷ் பண்ணிட்டான். வா போலாம். மார்னிங் அக்கா. காலேஜ் இல்லையா? இருக்குக்கா. நைட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னாச்சுக்கா? சீக்கிரம் ரெடி ஆவு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மா ரெடி ஆயிட்டியா? எத்தனை மணிக்கு கிளம்புற? 11:30 ஃப்ளைட்மா. ஒரு 1 hour கழிச்சு கிளம்புவேன். சரிம்மா, கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணு. தாத்தா ஏர்போர்ட்டு கால் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. பாய். இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ தப்பு பண்றன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை. அப்படின்னா நைட்டு சில உறவுகள் பிறக்கும் போது நம்ம கூடவே வரும். சில உறவுகள் நாம தான் உருவாக்கிக்கிறோம். எனக்கு புரியலக்கா. அவன் பிளான்ல ஒரு பார்ட்டா தான் நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். இப்ப என்ன பண்றதுக்கா? இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவனை விலக்கி வைக்கிறதா ஒரே வழி. விலக்கி வச்சு விட்டுணுமா? அவனை கொல்லாமையா? கொல்றதுதான் இதுக்கு பரிகாரம்னா நைட்டே அவனை கொலை பண்ணிருப்பேன் பூஜா. அத பண்ணி என்ன பிரயோஜனம்? மீதி இருக்கிற வாழ்க்கையும் இந்த ஃப்ராடுக்காக நாம நாசம் பண்ணிக்கிறது தப்பு. அப்படின்னா வாங்கக்கா, கேஸ் கொடுத்து அவன் எலும்பு முறிச்சிடலாம். என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் உள்ள வச்சிருப்பாங்க. அவனுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட வச்சுதான் அடி விழறதும் விழாததும். இதே ஹைதராபாத்ல மதுங்கிற ராஸ்கல் 2000 கேர்ள்ஸ ட்ராப் பண்ண விஷயம் வெளியே வந்தது.
ஆனா அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு இதுவரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல. பட் அவன் ட்ராப் பண்ண ஒவ்வொரு பொண்ணுடைய போட்டோவும் மொபைல் நம்பரும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து அவ ஃபேமிலியும் எவ்வளவு சஃபர் ஆயிருப்பாங்கன்னு. அவங்க லைஃப் மாதிரியே நம்ம லைஃபும் ஆகணுமா? எனக்கு பயமா இருக்குக்கா. பூஜா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. இதெல்லாம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம், மனசு தளர விடாது. ஹலோ ஹலோ மேடம், நான் கேப் டிரைவர் பேசுறேன் மேடம். இப்போ எங்க இருக்கீங்க? சாரி மேடம், டிராப்பிங் கஸ்டமர் ஒரு பிரெக்னன்ட் லேடி, அவங்களுக்கு சடனா வலி வந்ததனால திரும்ப ஹாஸ்பிடல் கூட்டி போயிட்டு இருக்கேன். நீங்க தப்பா நினைச்சுக்கலனா வேற கேப் புக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஒன் மினிட் மேடம். ஹே, நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் ரெடி ஆகு, சொல்லுங்க மேம். வேணா இப்ப வந்திருக்கா? டாக்டர் கிரண் மை, 32nd கிராஸ், 4th பிளாக், ஓபேரா ஹில்ஸ், பெங்களூர். ஓகே மேம், அங்க வந்துட்டு கால் பண்றேன். என்னாச்சு, புதுசா பாக்குற? டிரெஸ் புதுசா இருக்கேன்னு. ஓ, இதுவா? இன்னைக்கு பெங்களூர்ல மீட் பண்றது ஒரு பிசினஸ் மேன, கொஞ்சம் டிக்னிஃபைடா இருக்கும்னு. ஏன், நல்லா இல்லையா? இல்லையா, இட்ஸ் குட். அம்மா, ஏதோ தீர ஸ்மெல் வருது. ஷிட், பூஜா பால் வச்சிட்டு மறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா, பூஜா எங்க? ஏதோ வேலை இருக்குன்னு இப்பதான் கிளம்பி போனா. ஹெல்ப் பண்ணவா? நோ நோ. சரி, சீக்கிரம் ரெடி ஆகும், கிளம்பலாம். ஏர்போர்ட்டுக்கு மாமா டிராப் பண்றேன்னு சொன்னாரு. நீ கிளம்பு. உன் பிரதர் இன் லாவா? அது என்ன, முந்தானே தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன, அதுக்குள்ளே வந்துட்டாரா? நீ ஆட் மேக்கரா இல்லாம நடிகையா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸ்ருதி நல்லா நடிக்கிற. நைட்டு பார்த்த ஷாக்ல கீய மறந்துட்டு போல. ரெண்டு பொண்ணுங்களை ட்ராப் பண்ணி ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ற எந்த பொறுக்கையா இருந்தாலும் எல்லா விஷயத்துலயும் அலர்ட்டா இருப்பான்ல. உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் உன்னை எதுவும் பண்ணாம விடுறனோ? உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்ல, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. Get out from here. போகணுமா? எங்க? அப்போ உங்களை ட்ராப் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணது அந்த 3 நிமிஷம் சந்தோஷத்துக்கு நினைச்சியா? இது 21st century ஸ்ருதி. இந்த போட்டியான உலகத்துல வாழணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு. அதுல என் வழி என்னன்னு தெரியுமா? காதல். விற்கும் சத்தம் போடாம இருந்தா எல்லாம் கூல முடியும். லபோதிபோன்னு குதிச்சா அப்புறம் என் ஸ்டைல காட்ட வேண்டியது இருக்கும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.
போய் ரெடியாக போ. நேத்து நைட்டு உனக்கு ஒன்று இருக்கணும். மனசுக்கு ஏற்பட்ட காயம் தானே, ஆறிடும் நினைச்சேன். நான் என் உடம்ப ஷூட் பண்ணி அதை வச்சு பிஸ்னஸ் பண்றேங்கிற உன்னை என்ன பண்றது? கோவத்துல ரொம்ப கூலா கேக்குறிய, என்ன பண்றதுன்னு? பேபி, உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி வீடியோ வெளியில வந்தா மரியாதைன்ற கான்செப்ட்ல ஃபேமிலியே போயிடும். ஏற்கனவே உங்க அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ரிஸ்க் எடுக்கணுமா? உன் புளியோதார டைலாக்ஸ்லாம் நிறுத்திட்டு உன் வீட்டுக்கு ஃபோன் போடு. இப்போ என்னால் வர முடியாதுண்ணா. இதுதான் டைமிங். பேக் பண்ண பாக்ஸை எடுத்துக்கிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவன் கார்லயே புக் ஷாப்புக்கு போனேன். கிஃப்ட் பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்படி கிஃப்ட் பேக் பண்ண பாக்ஸில் பெங்களூருக்கு போக போகிற அட்ரஸை எழுதி கொரியரில் கொடுத்தேன். அங்கேருந்து சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற அவன் ஃபார்ம் ஹவுஸ்கிட்ட காரை விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி சிட்டிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் ஊருக்கு வரலன்னு அம்மா ரிப்பீட்டடாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு கேப் பிடிச்சி நான் ஊருக்கு வந்துட்டேன் சார். ஆனால் அதே பிளேஸில் இன்னொரு பொண்ணோட மர்டர். அந்த மர்டர் யார் பண்ணியிருப்பாங்க? தெரியாது சார். அவன் உன் ஃப்ளாட்டுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து நீ அவனை பாட்டிலால் அடிச்ச, அதாவது ஞாபகம் இருக்கா? மேபி 10-15 மினிட்ஸ்க்கு நடுவில் நடந்திருக்கும். ஸோ அன்கான்ஷியஸாக கிடந்தவனை பேக் பண்ணி பாத் டப்பில் தூக்கி போடுறதுக்கு உனக்கு 58 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவன் கார் பார்க் பண்ண டைம் 7:20. ஓகே, லிஃப்டில் வந்தால் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அவன் வந்த 15 மினிட்ஸில் நீ அவனை அடிச்சிருந்தா அப்போ டைம் 7:40 ஆயிருக்கணும். நீ கீழே போய் கார் எடுக்கும்போது டைம் 8:38, அப்படின்னா 1 hour ஆச்சு. என்ன பண்ணிட்டுங்க? அவனை பேக் பண்ணி டப்பில் தூக்கி போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சா? வாட் இஸ் இட்? ஆக்சிடென்டலாக அவனை அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கும்போது ஆண்டி பாத்ரூம்ல விழுந்துட்டாமா? என்னால தூக்க முடியல, கொஞ்சம் சீக்கிரமாமா. துணி எல்லாம் நனைஞ்சு போய் நடுங்கிட்டு இருக்காமா. ஆமா, வாமா வாமா.
என்னாச்சும்மா, அவ்வளவு டென்ஷனா பாக்குறேன். ஒண்ணும் இல்ல அங்கிள், நீங்க வாங்க. ஆமா கேஸ்மா, பணம் எடுத்துட்டு வரேன், இருங்க. நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவனை உயிரோட அப்படி விட்டுட்டு போனதா? தேவைப்பட்ட திரும்ப வர வேண்டியிருக்கும். I'll see you. தேவையில்லாம நீங்க பயந்து எங்களையும் டென்ஷன் ஆக்கிட்டீங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது இல்ல டிஜிபி. பாவம் சார் அந்த பொண்ணு. பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்திருந்தா நீ டிஜிபி, இவர் ஹோம் மினிஸ்டர் ஆயிருப்பாரா? இப்ப இது ரொம்ப முக்கியமா? சீக்கிரம் கேஸ் க்ளோஸ் பண்ண சார். சார் மிஸ் ஆன ஹாஸ்பிடல் ஃபுட்டேஜ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், அவங்க அதே தான் சொல்றாங்க. அந்த டைம்ல கரண்ட் இல்ல, ஜெனரேட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வேணும்னா என்கொயரி பண்ணிக்க சொல்றாங்க சார். அப்படின்னா சுத்தி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ்ல மாட்டோம், அந்த சரண் மட்டும் தப்பிக்க கூடாது சார். ரைட் மோஸ்ட். எஸ் அண்ணா. எம்எல்ஏ சார் சொல்லுங்கண்ணா. உங்ககிட்ட இருக்கிற அந்த ரெண்டு பேரும் எனக்கு தேவையில்லை. விடியறதுக்குள்ள அவங்கள கிளீன் பண்ணிடு. கவலைப்படாதீங்கண்ணா, இவனுக்கு சாம்பல் கூட கிடைக்காது. அண்ணா ஏசிபி அவளை விட்டுட்டாரு, அவ அக்கா மாமா கூட போயிட்டு இருக்கா. நடக்கிறது ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும், ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. நீ தான் வீட்டுக்கு போயிருந்தல சுத்தி, நடந்ததை பத்தி தாத்தா கிட்ட ஒரு வார்த்தையாக சொல்லிருக்கலாம். என்னன்னு சொல்ல சொல்ற? காதலிச்சவன என்ன பிளாக்மெயில் பண்ணி என்னை வச்சு பிசினஸ் பண்ணணுங்கிறான். அதனால கோவத்துல நான் அவனை அடிச்சு பாத்ரூம்ல போட்டுட்டேன்னா? இதெல்லாம் தாங்கி பாரு. இப்ப மட்டும் என்ன நடந்துச்சு? அதானே நடந்துச்சு லவண்யா. இப்ப யோசிக்க வேண்டியது நடந்ததை பத்தி இல்ல, தப்பிச்சு போன அந்த சரண பத்தி. ஹலோ அண்ணா. இன்னும் இல்லைண்ணா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில கார் நின்றுச்சு. ஓகேண்ணா. என்னாச்சுங்க? வயரிங் கிட்ட ப்ராப்ளம் நினைக்கிறேன், ஃபயர் ஆயிடுச்சு. ரெண்டு கார் அனுப்புறேன்னா. நீ போய் உள்ள உட்கார். சார் நல்ல மூட்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, டீ காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? ஹியூமன் ரைட்ஸ்னு வெளியில சொல்லிக்கிட்டு சுத்துறது இல்ல சார். வீட்டுல இருக்கிற பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கணும், இல்லனா இப்படித்தான் நடக்கும். ஏ வெங்கட் சார், சாரோட பிள்ளைக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ட்ரக்ஸ் எடுத்திருக்கான், கையில 15 கிராம்ஸோட மாட்டிருக்கான். எப்படியும் ஒரு 10-15 ஜோஸ் உள்ள போட்டுருவாங்க சார். சார் என்னச்சு? சார் என்னச்சு? தண்ணி தரேன் சார். சார் சார் இந்தாங்க சார், தண்ணி குடிங்க, குடிங்க சார். சார் 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 தண்ணி குடிங்க சார். சார் என்னாச்சு சார்? சார் சார் ஐயோ சார் சார் யாராவது வாங்கல சார். சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சார்? எங்க சாரை காப்பாத்துங்க சார்.
ஸ்ருதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆக. ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரலாம் மாமா. இப்பவா? ஹா, ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ போய் எடுத்துகிட்டு வரலான்னு. காலையில் போகலாம்ல ஸ்ருதி? மார்னிங்னா எல்லாரும் இருப்பாங்க அக்கா. சரி, நீ சாப்பிட ஏதாவது ரெடி பண்ண, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீ வா. தம் புள்ளைய அநியாயமா அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணது இல்லாம ஜெயராம் சாரோடையும் உங்க போலீஸ் ரூடா பிஹேவ் பண்ணதுனாலதான் மன உளைச்சல் காரணமா அவர் இறந்துட்டாருன்னு அவரோட டிரைவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கேள்வி என்ன சார்? இறந்து போன பொண்ணை பத்தி என்னென்னமோ நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கமாகட்டும் நீங்களாகட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் சொல்லல. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனிமோர் க்வெஸ்சன்ஸ் சார்? கேட்ட எந்த கேள்வியும் பதில் சொல்லல. எனிமோர் க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா மீடியாவை கிண்டல் பண்றீங்களா சார்? நடந்த கிரைமை பத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேக்குறது, அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றது. இப்படி பண்றதுனால வெளியில இருக்கிற கிரிமினல்ஸ்க்கு நாங்க உங்க மூலமா லூப் ஹோல்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த கேஸ்ல நடக்க கூடாதுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். இறந்து போன அணு விஷயத்துல இப்பதான் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் நாளைக்கு உங்க முன்னாடி வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார், ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சார். ரஞ்சித், உன்னால என்டையர் டிபார்ட்மெண்ட் மானமே போச்சு. சார், ஒரு தகப்பன் தான் வளர்ப்பு மேல நம்பிக்கையிலிருந்து இறந்து போனா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் சார்? இட்ஸ் ட்ரூ. ஆனா இதே விஷயத்த உன்னால மீடியா முன்னாடி சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. அதனால தான் கேஸை க்ளோஸ் பண்ணு. அப்படி பண்ணா சுதியோட உயிருக்கே ஆபத்து வரும் சார். பயப்படாத, நாளைக்கு நடக்க போற பிரஸ் மீட்ல தப்பிச்சு போன சரண் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு சொல்லி ஷூட் அவுட் ஆர்டர் போடுறேன். இப்ப ப்ராப்ளம் அது இல்ல சார். அவனை சுத்தி இருக்கிற மாஃபியா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஸ்கின் ட்ரேட்னால இன்னும் நிறைய பேர் பலியாடுவாங்க சார். நீ சுத்தி சுத்தி மறுபடியும் அதே இடத்துக்கு வர்ற. நீ ஒண்ணு பண்ணு சார். இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு இந்த கேஸை நீ ஆர்டர்ல சொல்லு. அதுக்கு பின்னாடி மாஃபியா இருக்கா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். ஸ்ருதி சரணை அடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு அணு மேல போனா? 10 to 15 minutes கேப்ல சார். அவ்வளோ கரெக்டா உன்னால எப்படி சொல்ல முடியுது சார்? சரண் காரை பார்க் பண்ணி ஸ்ருதி ஃபிளாட்டுக்கு போன டைம் 7:20. அதே டைம்ல கார்ல இருக்கிற அணு கிட்ட தனிஷ் போய் பிரியாகா சண்டை போட்டான். அப்ப அணு அவனை கண்ணை காட்டி மிரட்டிட்டு ஸ்ருதி ஃபிளாட்டுக்கு போகும்போது எதிரில் வந்த வாட்ச்மேன், மேடம் உங்களுக்கு யார் வேணா? 501. வா, ஃப்ளாட் பாக்க வந்தீங்களா? அந்த புக்ல என்ட்ரி போடுங்க மேடம். அப்போ டைம் 7:50. அதே நேரத்துல எதிர் ஃப்ளாட்ல இருக்கிறவங்க ஸ்ருதிய கூப்பிட்டதால அவ ஃப்ளாட் டோரை லாக் பண்ணாம எதிர் ஃப்ளாட்டுக்கு போயிருக்கா. அனு போன 2 minutesல வாட்ச்மேன் 501 ஃப்ளாட் கீ எடுத்துக்கிட்டு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அனு 4th ஃப்ளோர் காரிடோர்ல போறத பார்த்து, மேடம் மேடம் 501 சொன்னீங்க மேடம். மேடம் மேடம் 501 மேல சொன்னீங்க. இந்தாங்க. சேஞ்ச் இல்லமா கோவிந்து. ஆமா, கொஞ்சம் சேஞ்ச் மாத்தி இவர் கொடுத்துருங்க. சரிம்மா. இதெல்லாம் வாட்ச்மேன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா இருக்கு சார். ஸ்ருதி சரணை அடிச்சிட்டு எதிர் ஃபிளாட்டுக்கு போனப்பதான் அனு ஸ்ருதி ஃபிளாட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கா, ரைட்? எஸ் சார். அப்போ திரும்பி வந்த ஸ்ருதி அவ ஃபிளாட்ல இருந்த அனுவை பார்த்துருக்கணும்ல சார். அப்படி ஒருவேளை நடந்திருந்தா அங்க கிரைம் வேற மாதிரி இருந்திருக்கும். வாட் யூ மீன் சார்? அங்க கபோர்ட்ல ஷூ மார்க்ஸோட ஆணி மேல ட்ரை ஆன பிளட் மார்க்ஸ் இருக்கு. அந்த பிளட் அனுதான் ஃபாரன்சிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு இட்ஸ் சிம்பிள் சார். உள்ள போன அனுக்கு அங்க அன்கான்ஷியஸா விழுந்து கிடக்குற சரணை பார்த்ததும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம போயிருக்கலாம். அதே நேரத்துல டோர் ஓபன் ஆகிற சத்தம் கேட்டதும் ஷாக் ஆன அனு அந்த கபோர்டுக்குள்ள போயிருக்காங்க. சோ அனு அங்க இருக்கிற விஷயம் தெரியாம ஸ்ருதி அவனை டப்ல போட்டு டோரை லாக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போயிருக்கா, அதானே? ஆமா சார். அப்ப அனு மர்டர் சார்? பணத்துக்காக அனு எந்த லெவலுக்கு வேணாலும் போவான்னு தனிஷ் இன்ட்ரோகேஷன்ல சொல்லியிருக்கான். அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸ்ருதிய ஹேண்டில் பண்றதுல சரண் ஃபெயில் ஆனதுனால ஸ்ருதி வெளியே போனதுக்கு அப்புறம் கபோர்ட்ல இருந்து வெளியே வந்த அனு கான்சியஸ்க்கு வந்த சரணை டார்கெட் பண்ணி பேசியிருக்கணும். அப்போ ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் முட்டி கோபத்துல அங்க இருக்கிற கர்டன் ரோட எடுத்து சரண் அவளை அடிச்சதுனால அனு ஸ்டெட் சார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ட்ரக்ஸில் இருந்திருக்காங்க. அந்த போதையில் அவங்க கண்ட்ரோல் எழுந்திருக்கணும் சார். அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு எவிடன்ஸ் இருக்கா? எஸ் சார். அனு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட அங்கே கிடைச்ச பில்ஸில் சரண் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸ்ருதி
காரை எடுத்துக்கிட்டு கிளம்புன டைம் 8:38 சார். சரண் தப்பிச்சு போன டைம் 10:40. அந்த டைம்ல ஸ்ருதி எங்க இருந்தா? சார், ஸ்ருதி சரண் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு ஷம்ஷாபாத் வழியா கொத்தூர் போயிட்டு இருந்தா சார். அந்த டைம்ல ஸ்ருதி ஃபிளாட்டுக்கு யாராவது போன மாதிரி எவிடன்ஸ் இருக்கா? இல்ல சார். அப்ப இவ்ளோ கிளியரா இருக்கும் போது அவங்க பின்னாடி பெரிய மாஃபியா இருக்குன்னு எப்படி சொல்ற? அவ எடுத்துக்கிட்ட ரூட் சார். வாட்? எஸ் சார், ஸ்ருதி அபார்ட்மெண்ட்ல இருந்து லெஃப்ட்ல 1 கிலோமீட்டர் போனா ஹைவே சார். ஆனா அவன் போனது ரைட்ல. அது அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருக்குமோ என்னமோ? கம்ஃபர்ட் எல்லாம் இல்ல சார், ட்ரீட்மெண்ட்காக. ஸ்ருதி அடிச்ச அடிக்கு கண்டிப்பா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே கிளியரா தெரிஞ்சது. அவன் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது. அங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல் என்கொயரி பண்ணீங்களா? பண்ணோம் சார். ஒரு ஹிருதய ஹாஸ்பிட்டலை தவிர மத்த எல்லா ஹாஸ்பிட்டலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்டா இருக்கு சார். அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் அவன் மேனேஜ் பண்ணிருப்பான்னு சொல்லுவீங்களா? அஃப்கோர்ஸ் சார். கம் ஆன் ரஞ்சித், இஸ் எ பிளடி சீட்டர். அவன் பொண்ணுங்களை ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வர்ற ஆளு. அவனுக்குலாம் அவ்வளவு பெரிய சீன் இல்ல. எக்ஸாக்ட்லி சார். ஹாஸ்பிட்டல்ல மிஸ் ஆன ஃபுட்டேஜ் பத்தி அவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல சார். வேணும்னா போய் என்கொயரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க பின்னாடி யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வருமா சார்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? எம்எல்ஏ குருமூர்த்தி. நீ அவருடைய பழைய வாழ்க்கையை மைண்ட்ல வச்சு பேசிட்டு இருக்க. இல்ல சார், நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு பேசுறேன். அவர் இப்ப எம்எல்ஏ, அதுவும் இல்லாம ரூலிங் பார்ட்டி வேற. அவர் போய் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றதுக்கு அவசியம் என்ன இருக்கு மூர்த்தி? சார், இது இறந்து போன அனுவோட காலேஜ் சார். அன்னைக்கு மார்னிங் 6:00 இருந்து நைட் 10 PM வரைக்கும் எம்எல்ஏ குருமூர்த்திக்கு 5 times கால் போயிருக்கு சார். நீங்க ஓகேனா ட்ராக் இன்ஃபார்ம் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வர வைக்கிறேன் சார். அண்ட் சார், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சிட்டில இது வரைக்கும் அனு மேல 6 cases மேல ஃபைலா இருக்கு. அது எல்லாமே விமன் டிராஃபிக்கிங் அண்ட் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி கேசஸ் ஃபைல் ஆனாலும் அவள் இறந்து போகிற வரைக்கும் வெளியே சுற்றினான்னா அவளுக்கு எந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லைன்றீங்களா? சிம்மாசனத்தில் உட்கார்ந்தது ஒரு நாய் சார். அதோட புத்தி மாற. ஸ்டாப் இட் ரஞ்சித். நடந்த கிரைமை 4 directions பாரு. அது தப்பு இல்லை, ஆனால் ஃபிக்ஸ் ஆகாத, முன்னோக்கி போக முடியாது. அவன் கிடைக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. நீ போய் காலையில் ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணு. சார், ஸ்ருதிய கொல்ல போறாங்க சார். மூர்த்தி சார், குருமூர்த்தி காலேஜ் வந்துருச்சா? இல்ல சார, எம்எல்ஏங்கிறதுனால பயப்படுறாங்க, அபிஷியல் லெட்டர் எதிர்பார்க்கறாங்க. எல்லா கேஸையும் நம்ம அபிஷியல் லெட்டர் வச்சு தான் டீல் பண்றோமா? சாரி சார. நம்ம ஹேக்கர், அவன் பேர் என்ன? ஜானி. ஜானி, அவன் ஃபோன் பண்ணு, 10 minutes அனுப்புவோம் சார். குயிக். ஓகே சார். கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஹோம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணாரு. தேங்க் யூ சார், அந்த கேஸ் க்ளோஸ் பண்ண வச்சதுக்கு. டென்ஷன் டசன்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ், இட் இஸ் ஆல் மணி அண்ட் பவர். சோ பி கூல். பேங்காக் போலானா சார் சொல்றாரு, கொள்றோம். நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? எப்பதான் என்ஜாய் பண்றது? டேய், வேலை பாரு. சரி விடுங்க, என் பேச்ச எப்ப கேட்டிருக்கீங்க? என்னாச்சு மாமா? லாவண்யா அக்கா எதையோ சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க மேட்டரை டைவர்ட் பண்ணீங்க. உன் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஸ்ருதி. உன்னை பத்தி டிவியில நியூஸ் பார்த்ததும் பிபி ரீஸ் ஆகி மயங்கிட்டாங்களா? இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு பரவாயில்ல. மறுபடியும் இது ரிப்பீட் ஆச்சுன்னா பிரெயின்ல பிளட் கிளாட் ஆகி நரம்பு வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்பா இறந்து அம்மாவுக்கு ஷாக் கொடுத்தாரு. இப்ப நான் அம்மாவை சாகடிச்சிட்டு இருக்கேன். இப்ப உங்க அம்மாவுக்கு தேவை உன்னோட எமோஷன்ஸ் இல்ல ஸ்ருதி. நீ சந்தோஷமா இருக்கிறதா? முதல்ல நீ கூலாரு. கூலா எப்படி மாமா இருக்க முடியும்? நடந்ததெல்லாம் நினைக்கும் போது ஏன் நரம்பே வெடிச்சிரும் போல இருக்கு. லைஃப்ங்கிறது ஒரு மிஸ்டரி ஸ்ருதி. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல. எல்லாத்தையும் தாண்டி முன்னோக்கி போறதா வாழ்க்கை. ஸ்ருதி, நீ கார்ல ஏறி இப்ப வந்துடுற. Thank you.
ஆல்சோ. என்னாச்சு மாமா? அவன் கலர்ஃபுல் வாழ்க்கையில பிரேக் விடுற மாதிரி பண்ணிட்டேன். அவன் சும்மா இருப்பானா? ஃபாலோ பண்றான். பயப்படாதீங்க மாமா, அவன் வரமாட்டான். பயம் என்ன பத்தி இல்ல ஸ்ருதி, உன்னை பத்தி தான். யார பத்தியா இருந்தாலும் அவன் வரமாட்டான். வரமாட்டேன்னா? இன்ட்ரோகேஷன்ல சொன்ன மாதிரி நான் அவனை அப்படியே விட்டுறல மாமா. பின்ன? அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையான பிரச்சனை பின்னாடி இருக்குன்னு. உன்னை பத்தி இவன் சொன்னப்போ எனக்கு புரியலடி. ஒவ்வொரு இல்லீகல் வேலைக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருப்பாங்க. ஒருத்தரை கொன்னுட்டு தப்பிச்சலான்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். கொல்றதா என்னோட மோட்டிவா இருந்தா இந்நேரம் அவன் செத்துருப்பான். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு அவனை கூட்டிட்டு போ. அப்படின்னா உன்னை விட்டுட்டு சொல்றியா? உன்னை ட்ராக்ல கொண்டு வரதுக்கு 1 இயர் ஆயிடுச்சு ஸ்ருதி. அப்போ இந்த 1 இயர்ல உன் மேல நாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றியே, உன்னை என்னன்னு சொல்றது? பணத்துக்கு ஆன பெண்ணுங்கிற பேதம் எல்லாம் இல்ல. டைலாக் பேசுறத விட்டுட்டு போய் ரெடி ஆகு. உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். மரியாதையை அவனை எங்கிருந்து தூக்கிட்டு வெளியே போடி. இப்போ எனக்கு அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேணும்னா சொல்லு, இப்போவே அவனை போட்டு தள்ளிடுற. நீ மட்டும் ஏன் கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்காத. கீழே கார்ல பூஜா வெயிட்டிங். பாவம், கால திருப்பு கூட ரொம்ப கஷ்டப்படுறா. உன் கையில ஒட்டி இருக்கிற பிளட் கிளீன் பண்ணி வந்தா கிளம்பிட்டே இருக்கலாம். மூவ். செய்யணும் பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, விட்டுட்டு வந்துடலாமா அவங்கள? மக்களை காப்பாற்ற வேண்டியவங்களே இதுல இன்வால்வ் ஆயிருக்கும் போது நமக்கு இதுல நீதி கிடைக்கும் நினைக்கிறியா? நீ இந்த கார் எடுத்துட்டு போய் சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த காரை விட்டுட்டு நீ ஊருக்கு கிளம்பு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நீங்க ஃபிளாட்டுக்கு எப்படி போவீங்க?
சொல்லுங்க மேடம். டூலெட் போர்டு போட்டுருக்கு. பிளாட் பாக்க வந்துக்கிறீங்களா? இந்த புக்ல என்ட்ரி போடுங்க மேடம். இப்போ உனக்கு ரெண்டே ஆப்ஷன்ஸ். ஒன்னு நான் சொல்றத செய்யறது, இல்ல நீ சாகிறது. அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண, ஆனா அவ கேக்குற டைப் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பேலன்ஸ் நீயே முடிச்சு வை. நீ என்ன விட்டுருவேன் எப்படி நம்புறது? சிம்பிள், நான் இந்த கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா நீ இங்கிருந்து முதல்ல உயிரோட வெளியே போனோம்ல. நீ இப்ப இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு இது உனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். வேலையை பாரு. எனக்கு ட்ரக் அதிகமாயிடுச்சு, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த கண்டிஷன்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா தெரிஞ்ச டாக்டர் வேணும், இல்லனா ட்ரக்ல இருக்குற உனக்கு தான் பிரச்சனை. பக்கத்தில் ஹிருதய ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு. நம்பர் சொல்லு. ரிங்காவது, வேற எதுவும் பேசாம நான் சொல்றத மட்டும் சொல்லு. மெயின் டோர் வழியா போறதுக்கு நீ ஒன்னு மாப்பிள்ள கிடையாது, கிரிமினல். பெட்ஷீட் கட்டி கீழே இறங்கு. நடந்த உண்மை எல்லாருக்கும் சொல்லிட்டானா? அந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அனு யூஸ் பண்ணி மிச்சம் இருந்த ட்ரக்ஸ்ல எதை கலந்தா பாய்சனஸ் ஆகும்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ண. கோகைன் வுட் பிகம் லீத்தல் வென் இட் இன்டராக்ட் வித் அனல்ஜெசிக். ட்ரக்ல எந்த பெயின் கில்லர் கலந்தாலும் பாய்சனா மாறிடும்னு இருந்தது. அதனாலதான் பீரியட்ஸ் டைம்ல நாங்க யூஸ் பண்ற ஆஸ்பிரினை அவனுக்கு கொடுக்கற ட்ரக்ஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். மாமா,
அவன் உயிரோட இருந்தா எப்படி மாமா நான் ஆரம்பிச்ச கேம் முடியும்? சரண் சரண் சார் ஐயோ மாமா தூக்குங்க 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 அது தூக்குங்க ஸ்லோ ஸ்லோ மெதுவா மெதுவா பாத்துங்க ஸ்ட்ரெச்சர்ல இருந்த அவன் பேண்ட் பாக்கெட்ல அனுவோட போனை வச்சுட்டேன். சீக்கிரம் 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 சார் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க வருமா வருமா சரண் ஓ ஷிட் எம்எல்ஏ கூட 2 கோடி டீலா அவன் எம்எல்ஏ அதோட பெரிய கிரிமினல்
எப்படி ஃபோன் பண்ணி மிரட்டினா பயந்து போய் பணத்தை கொடுத்துருவானா? மிரட்டினா கொடுக்க மாட்டான். உன் கார்ல இருந்த ஹார்ட் டிஸ்க பார்த்தேன், அதுல நீங்க ஸ்டோர் பண்ண வீடியோஸ பத்தி சொல்ல. அப்ப கொடுப்பான். அவனையே ஃபோன் பேச வச்சு நான் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணேன். ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்காக பெரிய போரே நடந்தது. அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களோட உடம்ப வச்சு வியாபாரம் பண்றவங்களை கொல்றது எப்படி கொடுமையாகும்? அது துவாபரயுகண்டி. இப்ப இருக்கிற சட்டம்லாம் அப்ப இல்ல. சட்டங்கள் ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நாடு முழுவதும் கேள்வி கேட்டதுனால நிர்பயாங்கிற சட்டம் வந்துச்சு. ஆனா அதே நிர்பயா குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்ப என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்ப நீதி கிடைக்கும்? அதுக்கு கொல்றதுதான் தீர்வா? அப்படின்னா உன் பக்கத்து பிளாட்ல திருட்டு நடந்தது, அங்க போலீஸ் வந்தது, அதே நேரத்துக்கு நீ ஊர்ல இருந்து வந்தது, இது எல்லாமே உன் பிளான்ல ஒரு பார்ட் தானா? அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. ஆனா டோர் க்ளோஸ் பண்ண உடனே எனக்கே புரியாத ஒரு தைரியம். என் பிளானை ஒர்க் அவுட் பண்றதுக்கு அதுதான் கரெக்டான டைம்னு தோணுச்சு. நான் எந்த பிளானுக்காக மெடிசின்ஸ் எடுத்துட்டு வந்தேனோ அதெல்லாம் அங்கேயே போட்டுட்டு போலீஸ் அலர்ட் பண்ணேன். செஞ்ச கிரைம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த அனு போன்ல இருந்தே கால் பண்ணி எம்எல்ஏ குருமூர்த்தியே உசுப்பத்தி விட்ட. அவன் உன இனிமே சும்மா விடுவான் நினைச்சிட்டிருக்கியா? நான் போன் பண்ண வச்சது எம்எல்ஏக்குன்னு சொன்னேன், எம்எல்ஏ குருமூர்த்திக்குன்னு சொல்லலையே மாமா. பார்த்தேன் மாமா, அவளை அடிச்சு போட்ட 2 மினிட்ஸ்ல ஓன் நம்பர்ல இருந்து அவளுக்கு கால் வந்துச்சு. அதே மாதிரி அவளோட போன்ல இருந்து அவங்களோட மெசேஜஸும் பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீயும் அவங்களோட கூட்டணின்னு. நல்ல ரேரான பிளட் குரூப்னா, அதோட நல்ல யங் லேடி வேணும்னு கேக்குறேன். இவ்வளவு கம்மி நேரத்துல கஷ்டம். அப்பா இல்ல, அம்மா, பாட்டி, தாத்தா, நீ மனசு வச்சா வேலை நடக்கும். என் குழந்தையானா சொத்துக்காக சொந்த அண்ணனிய சைலண்டா கொண்டாள. நீ உனக்கு சென்டிமெண்ட்லாம் இருக்கா பாபி? ரேர் பிளட் குரூப்னு நான் தான் ட்ராக் பண்ண சொன்னேன். உனக்கு ஓகேன்னா லாக் பண்ணிடலாம். கேவலம் பணத்துக்காக. செல்வம் தான் இந்த உலகத்தின் ஆதாரம்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு நீ நாங்கிற வேறுபாடு இல்லை ஸ்ருதி. எஸ், அந்த எம்எல்ஏ குருமூர்த்திக்கு 10 வருஷமான நம்பிக்கையான ஆளா இருந்த. ஆனா நீ விளையாண்ட கேமால எல்லாம் போச்சு. பணத்துக்காக குழந்தையாவே ட்ராப் பண்ணவனா? அதே பணத்துக்காக அவனை நான் பிளாக்மெயில் பண்ணுவேன் அவன் நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல? அதனால தான் அவங்க ஆளுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சரண் கார்ல இருந்து ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு ஒன்றும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன விஷயம் புரியல? உன்னை எப்படி காலி பண்ணுறதுன்னு நான் யோசிக்கல. ஆனால் அந்த வாய்ப்பை நீயே கொடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரெண்டு கார் அனுப்புறேன்னா நீ போய் உள்ள உட்கார். ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரலாம் மாமா. இப்ப வா, நீ கார்ல ஏறி நான் வந்துறேன். ஸ்ருதி, நீ என்ன செய்யணும் தெரிஞ்சா சரியா? ஸ்ருதி, நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேளு. நீ என்ன பண்ண போற ஸ்ருதி?
நான் சொல்றது கேளு. உனக்கு ஒண்ணாகாம நான் பாத்துக்கிறேன். ஷட் அப். அந்த கார் தானே நம்மள ஃபாலோ பண்ணுது. டேய் கார் வருது, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. சுதி என்ன பண்ற? சுதி சுதி ப்ளீஸ் சுதி சொல்லி என் பேச்ச கேட்காம நீ பிளான் மொத்தத்தையும் நாசமாக்கிட்டியடி. முதல்ல ஒன்ன போட்டு தள்ளிட்டா ஒரு வேளை முடியும். கேம் இஸ் ஓவர் மாமா. குழந்தையாவும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களா? நீயும் அவனுக்கு துணையா போயிருக்க. பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட இதுக்கு பின்னாடி மாமா இருக்காருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா எனக்கு புரியாதது என்னன்னா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தான். ஒருவேளை இதுவும் உன் பிளான்ல பார்ட்டா இருந்தா ப்ரூவ் பண்றதுக்கு எங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அண்ட் ஐ டெல் யூ சம்திங், அது தேவையும் இல்லை. ஏன்னா ஒரு போலீஸா என்னால செய்ய முடியாத வேலையை ஒரு பொண்ணா நீ பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு பொண்ணுக்கு தகப்பன் தாமா. ஹைதராபாத் டு விஜயவாடா நேஷனல் ஹைவே சார், லேண்ட்மார்க் சிட்டியால வெல்கம் போர்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மாட்டு தொழுவத்துல மனுஷங்களுக்கு மத்தியில புழங்குற மிருகங்களுடைய உண்மையான முகம் வைக்க போர்க்குள்ள மறைஞ்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஆபீசர் கையில அப்படி ஒரு ஆயுதம் கிடைச்சா அதை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. பிரேக்கிங் நியூஸ். சற்று முன் பெயர் தெரியாத ஒருவர் அனுப்பிய காணொளி பல குழப்பங்களுக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது. மனித உறுப்புகளுடன் வியாபாரம் செய்யும் ஆர்கன்ஸ் மாஃபியா மற்றொரு புதிய ஊழலை ஆரம்பித்துள்ளது. கடத்தப்படும் அழகான பெண்களின் தோளை வைத்து இன்ச்சுக்கு லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்தது அதிர்ச்சியை அளித்துள்ளது. இவை அனைத்தையும் தென்னிந்தியாவில் இருந்து வழி நடத்தும் குருமூர்த்தி இப்போது எம்எல்ஏவாக இருப்பது மேலும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த கேசை சவாலாக எடுத்துக்கொண்ட ஏசிபி ரஞ்சித் எம்எல்ஏ குருமூர்த்தி மற்றும் அவருக்கு பின்னால் இருப்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இருப்பதாக செய்தி வந்துள்ளது.